கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் நல்ல 11 மணிக்கு தான் நடக்குது. எங்கே நடக்குது? கல்வராயன் மலையிலேருந்து வந்து கீழே வந்து மக்களுக்கு விற்கப்படுறது. இவங்க ஆர்டர் ஒரு சாவோ கல்யாணமோ நல்லது கட்டதாச்சுன்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாங்கன்னா வந்துடும். இது ரெகுலராக நடக்குது, 70 ஆண்டுகளாகவே நடக்குது. அதை விட ஒரு விஷயம்னா அங்கே இருக்கிற கள்ளவராயன் மலை இருக்கிற 6 ஓடைப்பகுதிகளை தான் வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்பட்டிருக்காங்க. இதுக்கு இப்போ இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏ உதயசூரியன் மெயின் காரணமாக இருக்கார். அந்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் தான் அவருடைய வீடே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாமக பிசிக கட்சியில் தான் விற்கப்படுறாங்க. 2020 20 பேர் இருக்கிறாங்க, 2021 6 பேர் இருக்கிறாங்க, 2021 16 பேர் இருக்கிறாங்க, 2023 22 பேர் இருக்காங்க, 2024 56 பேர் இன்னும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது திரிவிடிய மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட 120 பேர் ஒரே மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை இறக்கப்படுறான். இதே ஏவாவேலு நான் ஆதாரம் காட்டுறேன், இதே சட்டமன்றத்தில் போய் கர்நாடி தான் சாராயத்தை ஊக்குவித்தவர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏவான்னு சொல்லு, அப்படிப்பட்ட ஏவாவில் ஒரு தவறுதலாக செய்திகளை மக்களிடம் பரப்பி கொண்டு இருக்கிறார். இதை வந்து அழிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது அழிக்கிறதா காவல்துறை அதிகாரிகள் கடுமையான உத்தரவு பிறக்கப்படும். திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ உதயசூரியனுடைய தலைமையில் தான் நெட்வொர்க் இயங்குது. அந்த நெட்வொர்க் இயங்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படணும். இதில் வந்து இந்த குட்டியை பிடிச்சிட்டேன், ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டேன், கோழிக்குட்டியை பிடிச்சிட்டேன், அதெல்லாம் விட்டு பிடிக்கும் விதை யானை குட்டி இருக்கு, பெரும் பெருச்சாலி இருக்கு, பெரும் முதலைகள் இருக்கு, அவங்கள பிடிச்சாதான் இது நெட்வொர்க்கே அழிக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியாது. எத்தனை மித்தேன கடலும் அவெல்லாம் இல்லை, இது நெட்வொர்க்கே உதயசூரியன் பிடிச்சா உள்ள வைக்கணும். திமுக திராவிடிய மணல் கட்சி தான் காரணம். நல்லவே தெரியும் உளவுத்துறை அதிகாரிக்கும் முதலமைச்சர் கூட யார் யாருன்னு தெரியும். அவர்களை காப்பாற்ற துணிக்கிறதா திமுக திராவிடிய மணல் அரசு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அடுத்தடுத்து மரணங்கள் போய்கிட்டே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ 56 பேர் இறந்துருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. கள்ளத்தில் உள்ள உண்மையான தகவல் என்ன உங்களுடைய கள ஆய்வின் அடிப்படையில்? அதாவது கல்வராயன் மலை பச்சை மலை இதெல்லாம் பல மழைகள் ஒட்டிய பகுதி தான் அந்த கல்வராயன் மலை. கிட்டத்தட்ட 1800 சதுர அடிகளுக்கு மேலே பரப்பளவு நிறைந்த ஒரு மலை. இந்த மலையில் தான் வந்து கள்ளச்சாராய மலை மலையாக தான் கல்வராயன் மலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அப்போதல்ல, இது திமுக ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியிலேருந்து எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது, பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக்கப்பட்டது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த நேரத்தில் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு அதிக அளவில் காட்சி விற்பாங்க. இதுதான் நடக்கிறது. இன்றைக்கு வந்து இப்போ போன ஏடிஎம்கே பிறல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விற்கப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து மாட்டலை, எடப்பாடி அவர்கள் மாட்டலை. ஸோ ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுடைய கை அன்னைக்கு ஓங்கப்பட்டு அதிகாரிகள் விட்டுருக்கு. இன்னொரு விஷயம்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து அங்கே நேர்மையாக அதிகாரி வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கையூட்டு மாசான கமிஷன் வருகிற ஒரு கண்டு காணாமல் இருக்கிற ஆட்கள் தான் இது பண்ண முடியும், இல்லைன்னா இது பண்ண முடியாது. அதை விட ஒரு விஷயம்னா அங்கே இருக்கிற கள்ளவராயன் மலை இருக்கிற 6 ஓடைப்பகுதிகளை தான் வந்து கள்ளச்சாராயம் அதிகளவு காய்ச்சப்பட்டிருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பதி அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் போகிற வழியை தான் வந்து கள்ளச்சாராயம் கடத்தலுக்கான வழியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல தமிழகத்துக்கே கிட்டத்தட்ட வந்து நிறைய மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய இடமாக தான் இந்த கள்ளவராயன் மலை இருந்திருக்கு. ஏன்னா பெரம்பலூர், அரியலூர், சேலம், விழுப்புரம் மாவட்டம் எல்லாமே சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கும் அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வந்து விற்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இப்போது இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏ உதயசூரியன் மெயின் காரணமாக இருக்கார். அந்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் தான் அவருடைய வீடே இருக்குது. ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் தான் அதிக அளவு காய்ச்சப்படுறாங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இல்லை, 1000 பன்னிக்குட்டி இருக்கிறது, யானைக்குட்டிகள் இருக்கிறது, அவர்கள் இந்த இடத்துல பிடிக்கவில்லை. ஏன்னா அரசு அதிகாரம் இருப்பதனால, அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பதனால அவர்கள் பிடிக்கப்படலை. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி போய் பல பன்னிக்குட்டி பல யானைக்குட்டிகள் இருக்கிறது, அதை ஏன் வந்து தமிழக அரசு பிடிக்கலன்றது ஒன்று. இதில் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க கள்ளச்சாராயம் நிறைந்த இடம். எடுத்துக்காட்டு உங்களை சொல்கிறேன், சின்ன சேலம் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கம்பாடி கிராமம், குறாலு, குறையூர், வீரபாகிய பயங்கரம், வீமாத்தூர், கோவிந்தபாளையம், பள்ளிப்பாளையம், பெரிய ஏரி, சித்தேரி மற்றும் பல கிராமங்களில் கள்ளச்சாராயங்கள் விற்கப்படுகிறது. அது எப்படி வருதுன்னா இந்த டயரில் வந்து டியூப்பில் வந்து உள்ளே எடுத்துட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு சாவோ கல்யாணமோ நல்லது கட்டினா ஆர்டர் போட்டுருவாங்க. ஆர்டர் போட்டால் அதை பேக அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பேக்கெட் நள்ளிரவு 11 மணிக்கு மேலே தான் அந்த கடத்தலே நடக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் நள்ளிரவு 11 மணிக்கு தான் நடக்குது. எங்கே நடக்குது? கல்வராயன் மலையிலேருந்து வந்து கீழே வந்து மக்களுக்கு விற்கப்படுறது. இவங்க ஆர்டர் ஒரு சாவோ கல்யாணமோ நல்லது கட்டதாச்சுன்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாங்கன்னா வந்துடும். இது ரெகுலராக நடக்குது, 70 ஆண்டுகளாகவே நடக்குது. அதிமுக ஆட்சியில் அதிமுக கை வாங்கியிருக்கு, திமுக ஆட்சியில் திமுக கை வாங்கியிருக்கு. இதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்க திமுக அதிமுக 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 திமுக பிறகு உதயசூரியன் மூலமாக அங்கே ப்ரொடெக்ஷன் ஆகுது. ஆனால் விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாமக பிசிக கட்சியை தான் விற்கப்படுறான்.
இன்றைக்கும் காலத்தில் வந்து இந்த சாராயத்தை விற்கிறது யாருன்னா பாமக பிசிஏ கட்சி வந்து விற்கப்படுறான். இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குட்டிகள் வந்து நிறைய குட்டிகள் வந்து இருக்காங்க. இவங்க விற்பனையாளர் தான், ஆனால் மெயின் ப்ரொடக்ஷன் வந்து கல்வராயன் மலை. அந்த மலையில் தான் அதிகமாக ஆற்று ஓடைகள் பகுதிகள் மற்றும் ஏனைய யாருமே வர முடியாத இடத்தை கண்டுபிடித்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்காங்க. 70 ஆண்டுகளாக காய்ச்சிட்ருக்காங்க. இது காவல்துறையாருக்கு அங்கே தெரியும். காவல்துறையர்கள் மாதம் மாதம் கைவிட்டு போடுறாங்க. அதை விட கல்வராயன் மலை அடிவார பகுதி சேலம் மாவட்டம் உட்பட்ட பார்த்தினா கூடத்தூர் பகுதி, சிறுமாஞ்சூர், மணிவளந்தான், காட்டுக்குட்டை இந்த பகுதியில் ரெகுலராக கள்ளச்சாராயம் அங்கே தான் விற்கிறான். அங்கே தான் வந்து மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து அப்படியே வந்து ப்ரொடக்ஷன் வந்து போகுது. நான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரிட் ஆகுது. அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளநத்தம், தகரை, நாகுப்பம், பாண்டியன் குப்பம் இந்த பகுதிகளில் சாராயம் வந்து விற்கப்படுறாங்க. அதாவது வாங்கிட்டு வந்து சப்டிவிஷன் மாதிரி இந்த இடத்துல வச்சு தான் மற்ற இடத்துக்கு வந்து இப்போ போகுது. பெரம்பலூர் ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், இப்படி இருக்க கடலூர் மாவட்டம் ஆகட்டும், இப்படி இருக்கிற அனைத்து இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாராயம் வந்து போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குறிப்பாக வந்து வி கூட்டு ரோடு காலசமுத்திரம் கிராமம் உட்பட்ட அந்த இடைவெளியில் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த இடத்துல வந்து கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. ஒரு ஃபோனை போட்டு எல்லாரும் கூப்பிட்டு அங்கே வந்து கஞ்சா வந்து மொத்த பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறான். ஸோ கஞ்சா மாவட்டமாகவும் கள்ளச்சாராய மாவட்டமாகவும் கற்பழிப்பு மாவட்டமாகவும் மிக மோசமான ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறது. படிப்பறிவு குறைவாக இருக்கிற மாவட்டம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கே சிக்கலாக இருக்கிறது இல்லை, பயந்து கொண்டு இருக்கிற மக்கள் எப்போ நமக்கே வந்து வெட்டி போடுவான் கொண்டு போடுவான் அப்படின்ட்டு பயந்து போட்டுருக்கேன். ஏன் ஊராட்சி அலுவலகம் தெரியாதான்னா ஊராட்சி தப்பி காட்டுக்கிட்டி கொடுத்துட்டா நம்மளை வந்து வெட்டிக்கிட்டி போட்டு வணங்கணும். ஏன்னா காவல்துறை அதிகாரிக்கு தெரிஞ்சே நடக்கிற அஃபர்ட்ஸ். இந்த இடத்துல எடுத்து பார்த்துங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு மாதம் மாதம் கப்பம் கட்டிடுறாங்க. இந்த முழுக்க முழுக்க அரசியல் இருக்கக்கூடிய தலைவருடைய ஆதிக்கத்தால் தான் இந்த வியாபாரம் நடக்கிறத ஒழிய இல்லைனா பெருசாக ஒன்றும் இதாக கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசு. இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த திரிவிடிய மாடல் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 20 பேர் இறக்குறாங்க, 2021 6 பேர் இருக்கிறாங்க, 2021 16 பேர் இருக்கிறாங்க, 2023 22 பேர் இருக்காங்க, 2024 56 பேர் இன்னும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது திரிவிடிய மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட 120 பேர் ஒரே மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை இறக்கப்படுறான். ஸோ அதனால தான் சொல்கிறோம் மத்தியில் வந்து சிபிஐ விசாரணை இதில் மேற்கொள்ளப்படணும். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக திமுக ரெண்டு திராவிட கட்சிகள் காலத்திலும் சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கான் 70 ஆண்டுகளாக. இன்னைக்கு ஏவாவேலு பேசுகிறாரு, இதே ஏவாவேலு நான் ஆதாரம் காட்டுறேன், இதே சட்டமன்றத்தில் போய் கருணாநிதி தான் சாராயத்தை ஊக்குவித்தவர்னு சொல்லியிருக்கான். ஏவாவேலு இதே ஏவாவேலு சட்டமன்ற பேசின ஆவண குறிப்பு தான் பேசலையே, இப்போ போட்டோவை காட்டுறேன் பாருங்கள். அது வந்து ஏவாலு சொல்லு அப்படியேப்பட்ட ஏவாவில் ஒரு தவறுதலாக செய்திகளை மக்களிடம் பரப்பி கொண்டு இருக்கிறார். அப்படி போய் மேத்தேனே எத்தேன்னெல்லாம் இல்லை, இது வந்து மெயின் காரணம் சாராயம் காய்ச்சப்படுத்தில் ஏதோ தவறு நடைபெற்றிருக்குது, அதனால் இறக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் இதை வந்து இன்னும் தொடரும், இதோ முடியுதல்ல. இப்போ பிடிச்சாங்களோ மறுபடியும் ஒரு ஆள் கழிச்சு மறுபடியும் காய்ச்சுவோம், இது ஓயாது. ஏன்னா பெரிய நெட்ஒர்க்கு, இதை வந்து அழிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது அழிக்கிறதா காவல்துறை அதிகாரிகள் கடுமையான உத்தரவு பிறக்கப்படணும். அந்த பிறப்பிக்கிற போது நேர்மையான அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியக்குருண்ட உடைய இல்லைன்னா சாத்தியக்குருள்ள. ஏன்னா முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ உதயசூரியனுடைய தலைமையில் தான் நெட்ஒர்க் இயங்குது. அந்த நெட்ஒர்க் இயங்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படணும். இதில் வந்து இந்த குட்டியை பிடிச்சிட்டேன், ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டேன், கோழி குஞ்சை பிடிச்சிட்டேன் அதெல்லாம் விட்டு பிடிக்குவதே யானை குட்டி இருக்குது, பெரும் பெருச்சால் இருக்குது, பெரும் முதலைகள் இருக்குது, அவங்கள பிடிச்சாதான் இது நெட்ஒர்க்கே அழிக்க முடியும், இல்லைனா அழிக்க முடியாது. இல்லைனா மறுபடியும் ஒன்று சரி ரைட் நான் கேட்குறேன். திருவிடிய மலர் ஆட்சியில் தொடர்ந்து 2020 2021 தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கல, கலாச்சாரம் இருக்க இல்லையா, ஏன் வந்து இன்னும் விழிச்சிக்காமல் இருக்கீங்க? சம்பவம் இன்றைக்கி நடக்கலல்ல, தொடர்ந்து நடந்துட்டுருக்கல, இருப்புகள் எண்ணிக்கை வேணால் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் நடந்து அஃபென்ஸ் நடந்துகிட்டே இருக்குல்ல, இது ஏன் தெரியாது? தமிழகம் முழுக்க எடுத்துக்காட்டு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால கொல்லிமலையில் சில வழக்கில் சம்மந்தப்பட்டு நான் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறேன். அப்போ போகிறப்போ நடுக்காட்டில் மாட்டியிருக்கேன். 14 பஞ்சாயத்து 261 கிராமம் கொல்லிமலை பகுதி. அந்த இடத்துல போகிறபோது நடுக்கடவு பசி எடுத்துக்கிச்சு, என்னென்னு தெரியல. அப்புறம் சரி ஒரு பசி வேறு வழி இல்லை, ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதை சாப்பிட பார்த்தோன்னா சாப்பாடு சாராயம் வச்சுருக்கான், கிளாஸில் சாராயம் இருக்குது, நான் சாராயம் குடிக்க பழக்கம் இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி என்ன பார்த்தா நாத்த அடிக்குது. அப்போ சாராயம் கம்பல்சரி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி 3 நாள் மாப்பிள்ளோட்டில் குடிக்கணும், 3 நாள் பெண்ணுள்ள குடிக்கணும், காரம் இல்லைன்னா அது விழாவே கிடையாது. இந்த மாதிரி மலைப்பகுதியில் அத்தனை இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. ஒரு வீட்டில் எல்லாமே எல்லா வீட்டும் கள்ளச்சாராயம் இருக்குது, கள்ளச்சாராயமும் எந்த வீடுமே இல்லை. ஸோ இந்த ஆட்சி கள்ளச்சாராயம் தடுத்ததை தடுக்கலையா? ஏன் அப்படின்னா கொல்லிமலையில் மட்டும் இல்லை, எல்லா மலைகளிலும் இது நடக்குது. கீழே வந்து பரவிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா நேராக திருச்சிக்கு தான் போகிறாங்க, சேலம் போகிறதுல படிக்கிறது படிக்க இளைஞர்களே கடைசியாக ஆட்படுத்தப்பட்டிருக்கான். சமுதாயம் சீர்கட்டு போகிறதுக்கு எந்த அரசு? திரவிடிய மாடல் அரசு தான் காரணம்.
திராவிடத்தை சார்ந்த இந்த கட்சிக்காரன் தான் காரணம். இந்த சமூகத்தை கேடு விளைவிக்கிற கட்சிகள் தான் திராவிட கட்சிகள். இந்த அரசியல்வாதிகள் தான் முழுக்க முழுக்க சமுதாயத்தை கெடுக்கின்ற கரசி தலைவர்கள். அதுக்கு துணை போடுறது தான் அதிமுக திமுக. இப்போ திமுக ஆட்கள் உடந்தையாக இருக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையாவுலேயே நான் அங்கே சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பார்க்குற போது முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற கட்சிக்காரன் உதவியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது, கள்ள வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பரவலாக பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. இப்போது திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் சொல்கிறாரு, அதிமுக காலத்தில் என்னென்ன கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் இறந்தாங்கன்ற ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, நான் அதை அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி இவங்க அதிமுக மேலே குற்றத்தாட்டு வைக்கிறாங்க. மாறி மாறி அந்த திராவிட கட்சிகளும் இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருந்தால் இதில் யார் சொல்வது உண்மை, இதில் யார் முட்டாளாக்கப்படுகிறார்கள்? ரெண்டு பேருமே திருட மக்கள் தான் முட்டாள். ரெண்டு பேருமே திருட அதிமுகத்தில் எங்க 70 ஆண்டாக சொல்கிறாங்க. 70 ஆண்டாக சொல்கிற போது அதிமுகத்துலேயும் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு கள்ளச்சாராயம் விற்றுருக்கான். அதுக்கு போன பிறகு இப்போ திமுக வந்த பிறகு திமுகவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விற்கப்பட்டிருக்கான். கல்வராயன் மலை அடிவாரத்தில் தான் உதயசூரியனுடைய வீடே இருக்குது. அப்புறம் போது அந்த மலையை ஆக்டிவாக பண்ணுறதே அவர் தான். அங்கே வந்து மொத்தமும் மலையில் இருக்கிற ரகசியம் பண்ணுறது கள்ளச்சாராயம் காட்சி. இந்த ஃபுல்லாக 10 மாவட்டத்தை விற்கிறதான் வேலை. ஸோ இதுதான் வந்து கல்வராயன் கள்ளச்சாராய மலையாக மாறிவிட்டது. 70 ஆண்டுகளாக இருக்கிறது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், சாமானியருக்கு பட்டித்தொட்டி அறிவிற்கும் தெரியும். கேட்டாவே சொல்லுவாங்க, வாயை தொடர்ந்து பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் நம்ம நண்பர்கள் நம்ம டீம்லாம் போய் கேட்குற போது பார்த்தீங்கன்னா, சார் வெளியிலேயே என் பேரை சொல்லாதீங்க, என்ன சாகடிச்சு போடுவானுங்க அப்படின்ற பயத்தோடு மக்கள் இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அஃபென்ஸை கண்டுகாமல் இருக்கிறது காவல்துறை. அதுக்கு உடனே இருக்கிற திராவிடிய மாடல் கட்சிக்கு சார்ந்த நிர்வாகிகள் இது இந்த கொலை இந்த தற்கொலைக்கு முழுக்க முழுக்க திராவிட மாடலை சார்ந்த உதயசூரியனுடைய ஆதரவு தான் காரணமாக சொல்லுவேன். பிடிக்க வந்து இப்போ குட்டி இல்லை, யானை குட்டியை பிடிக்கணும். ஸோ அடிப்படை விக்ரமனை விட்டுட்டு காய்ச்சுமே எங்க எத்தேனும் மித்தேனு கடலும் அவதெல்லாம் இல்லை. இது நெட்வொர்க்கே உதயசூரியனை பிடிச்சி உள்ளே வைக்கணும். திமுக திராவிடிய மடல் கட்சி தான் காரணம். நான் எடுக்கப்பட்ட ஆய்வு நடிப்பில் சொல்ல உண்மையான திராவிட மடல் தான் இது காரணம். முழுக்க முழுக்க இதுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு. கிட்டத்தட்ட திராவிடிய மடல் ஆட்சியில் விழுப்புரம் மாட்டம் மட்டுமே 2020-21 இதுவரை 120 இருக்க இறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் முச்சரியா தான். ஸோ அப்படி இது ஒன்று. எடப்பாடியை போட்டு கூட கிழத்துறாரு தொடங்கிட்டு வரல, அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சிபிசிடி என்ன பண்ண போகுது, தமிழக முச்சு கட்டுப்பாடு ஒரு இதை பண்ணிட்டு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இது முழுக்க முழுக்க நெட்ஒர்க்கை ஃபுல்லாக அழிக்கணும், கலச்சத்தை ஒழிக்கணும். ஏங்க நீங்கள் டாஸ்மார்க்கில் 1700 கோடி ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதான் தமிழக மதிச்சின் சாதனையா? இந்தியாவில் நம்பர் 1 சாதனை தமிழக திராவிடிய மாடலுடைய சாதனை 1700 கோடி அதிகரிச்சு குடிகாரர்கள் கூடிக்கொண்டே இருக்கா? அப்படின்னா அஃபன்ஸ் அதிகமாகும் ஐயா. உங்கள் அரசாங்கத்துக்கு பணம் வருதுன்னா அரசாங்கத்துக்கு கூடுதலாக தொந்தரவும் வரும், தலைவலியும் வரும், அஃபென்ஸ் அதிகமாகும். குடிச்சு குடிச்சு அவன் அறிவு சிங்கி போகுது, மங்கி போகுது. அப்புறம் என்ன அஃபென்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? அஃபென்ஸ் உருவாக்குறது எந்த அரசு மதுக்கடையிலையும் மூடு மூடுனா சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு தான் போகிறோம். தினந்தோறும் தொலைக்காட்சி தொட்டா பத்திரிகை தொட்டா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலைப்படுத்துறது இது இல்லாமல் நாள் இருக்கா? இது இல்லாமல் ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஆட்சியிலும் அதிமுக திமுக ஆட்சியில். ஸோ அப்படி சட்ட ஒழுங்கு சீர்கிறதுக்கு எந்த அரசு காரணம்? திராவிடிய அரசு தான் காரணம். இந்த திராவிடிய மாடல் என்று சொல்கிற மாடலுடைய சாதனை தான் 1200 கோடி உருவான சாதனை. அதுக்கடுத்து இன்றைக்கு கள்ளச்சாராயம் பெருகினத்துக்கும் திராவிடிய மாடலுக்கு ஆதரவு கொடுக்குற திமுக கட்சிக்காரன் காரணம். இது தமிழக தெரியும்ல, உளவுத்துறை என்ன தகவல் சொல்லாமல் இருக்குமா? ஏன் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அப்படின்னா அது உணர்ந்தியா இருக்கா இல்லையா? இது ஜனநாயக நாடு, வாக்களிக்க மக்களுக்கு உரிமைகளையும் வாக்காளர்களுக்கும் நான் உங்களுக்கும் சேர்த்து போட்டுப்படவும் உழைக்கிறது சொல்லக்கூடியது. அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வேதனை இருக்கிற துன்பத்தி தொழில் இருக்கிற பெண்கள் இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துமா அந்த அரசு? இளைஞர்கள் கல்லூரி போகிற இளைஞர்கள் குடிக்கிறான், கஞ்சாவில் அதிக பேர் இருக்கான், அதுக்கிட்ட ஊசி போடுறான். எல்லா விதமான கலாச்சாரத்துக்கும் இளைஞர் ஆட்படுத்த விட்டான். இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? திராவிடிய மாடல் இதை தட்டி காக்குமா காக்காதா? ஸோ அப்படின்னா இந்த அரசு செயலிழந்த அரசா இல்லையா? இந்த அரசுன்னு சொன்னால் அப்புறம் சிபி விசாரணை தொடுத்தாதான் இந்த நெட்ஒர்க்கை முழுசும் அழிக்க முடியும். இதெல்லாம் அழிக்க முடியாது. நல்லாவே தெரியும், உளவுத்துறை அதிகாரிக்கும் முதலமைச்சர் கூட யார் யாருன்னு தெரியும். அவர்களை காப்பாற்ற துடிக்கிறதா திமுக திராவிடிய மடல் அரசு? இல்லை, திமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது திசதி போடுறாங்க. நீட்டு வந்து என்றைக்கும் சாதி கூறில்லைங்க. நீட்டுக்கு முதன் முதலாக கேபினட் அமைச்சர் குழுவிலே முதல் முதல் காந்தி சேவன் தான் கையெழுத்து போட்டார். திமுகவுடைய கலைஞர்வர்கள் சொல்ல ஒரு அச்சுகுத்தா ஈழத்த அறுபது புலவர் தலைவர் கலைஞர்வர்கள் அவர் தான் வந்து கலைஞர்ன்ற பட்டம் 1941 தூக்குமனை நடத்த எழுதி மட்டுமைக்காக பட்டுக்கொலை எம்ஆர்எல் சூட்டிய பட்டம் அந்த கலைஞர் அந்த கலைஞர் அவர்கள் அவருடைய ஒப்புதலோடு தான் கையெழுத்து போட்டார் காந்தி சேவன் அவர்கள்.
ஸோ அப்படிங்கிற போது அந்த கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்துக்கு விளக்களிக்க வாய்ப்பே இல்லை. இதை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறாங்க. இதை காங்கிரஸ் போறாங்க. காங்கிரஸ் தான் முதல் கொண்டு வந்தது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்னையும் பிரச்சனை இருக்காங்க. காங்கிரஸுடைய சிதம்பரத்துடைய மனைவி அவர்கள் தான் அதை கோர்ட் ஆர்டர் வாங்கினாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு நீட்டு நீட்டுனா எங்கனைக்காகும்? அது சீர்திருத்தப்பட வேண்டும். தவறுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். நம்ம உரிமையை அதிகம் பெற வேண்டும். இதுக்காக தான் முயற்சி பண்ண முடியும். இவங்க நீட்டு நீட்டு வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதில் உருவிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற போது நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? இப்போ இந்த மரக்காணம் சம்பவத்தை வச்சு தமிழ்நாடு அரசு ஏன் விழித்துக் கொள்ளவில்லையா அப்படின்னு ஹைகோர்ட் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அறிக்கை வந்து தாக்கல் பண்ண சொல்றாங்க. மரக்காணத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. 2021 இதுவரையும் கிட்டத்தட்ட 120 பேர் ரேக்கப்பட்டிருக்காங்க கள்ளச்சாரத்தில். இதில் டாஸ்மார்க்கில் இழந்தவன் வேற, அது லிஸ்ட்டு தனியாக இருக்குன்னு அடுத்த ஒரு இன்டர்வியூ சொல்கிறேன். இந்த கள்ளச்சாரத்தில் இருக்கப்பட்டவன் 120 பேர் ரேக்கப்பட்டிருக்கான். இது இன்றைக்கி வர இன்னும் அதிகமாச்சுன்னா அதிகமாகும். அப்படிங்கிற போது சார், அரசாங்கம் செயலிழந்து விட்டது. செயல்படாத அரசு, ஜீரோ முதலமைச்சர், பூஜ்ய முதலமைச்சர் இந்த ஆட்சி. ஸோ இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை அரசு மக்கள் எதுக்காக அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்களோ அந்த அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தப்படுறாங்க. தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. தனக்கு அப்படிங்கிற தனக்கு தேவையாக யாரென்னா துன்புறுத்தப்படுறாங்க. இதுக்கு தான் அதிகாரம் பயன்படுகிறது. மற்ற எதுக்கு? மக்கள் நலனுக்காக, மக்கள் முன்னேற்றத்திற்காக, மொழி முன்னேற்றத்திற்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக, பெரியார் அண்ணா கண்ட முன்னே எண்ணத்திற்காக பாடுபடுற திராவிட மாடல் அல்ல. திருடுகிறதற்காக உருவாக்கப்பட்ட திராவிட மாடல். அதிகாரத்தை தனக்கு தேவைக்காக பயன்படுத்திக் கொள்றாங்க. நாங்கள் அதிகார பொறுப்பு அமர்கர் ஏற்கிற போது நாங்கள் எந்த விதமான எங்கள் லாபகரம சுயமாக பயன்படுத்தப்பட்டோம் சொல்கிறாள். அதுக்கு அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதான் திருப்பிடிய மாடல். அரசு அரசியல் இயங்கு கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு உதயசூரியன் வந்து அங்கே ரிசீவனத்தில் பேசிகிட்டு இருக்காரு. பாலிடிக்ஸை வந்து திசை போகிற திமுக சார் ராமதாஸ் மேடம் சொல்லி சொல்கிறாரு. இந்த உதயசூரியன் தான் காரணமே. மிக தொடர்ந்து எம்எல்ஏ அவர் தான், சபிக்கப்பட்ட எம்எல்ஏ தொடர்ந்து அவர் தான். இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசியல் ஆதாயத்திற்காக ராமதாஸ் பேசுகிறாரு அப்படின்னு. இவர் எந்த ஆதாயத்திற்காக கள்ளவராயன்மலை அடிவாரத்தில் வீடை கட்டி கொண்டு கடைச்சாலயத்துக்கு ஊக்குவிக்கிறார்? ஸோ இந்த கொலைகளுக்கெல்லாம் இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் வந்து திமுகவுடைய சட்டமன்ற திரு இவர் நம்ம உதயசூரியன் தான் காரணம். மொழியை மற்ற யாருன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய ஆதரவாளர் தான் இது முழுக்க முழுக்க காய்ச்சறான். காய்ச்சறவன் யானா அவனை தான் பிடிக்கணும். விக்ரம் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? ஸோ அதுக்கு ஆதரவு இருக்குறவங்க யார்? காவல்துறைகள். ஏன் சொன்னால் தெரிஞ்சு ஏன் காவல்துறை 150 மீட்டர் கூட இருக்குன்னா கையை கட்டி வச்சுருக்காங்க. அரசு அவங்கள மீறி அரசியல்வாதிகள மீறி ஒன்றும் செய்யப்பட முடியல. அதெல்லாம் அஃபென்ஸை தடுக்க முடியல. இதுதான் நடந்தது. ஓகே சார், இப்போ எல்லாவற்றிற்கும் முதலாவதாக குரல் கொடுக்க வேண்டியது இளம் தலைவர் உதயநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் ஒரு வாயை திறக்கலையே. யாருங்க? உதயநிதி அவர்கள் எதுக்கு வாய் திறக்கிறாரு? அஃபென்ஸ் வாயை திறந்தால் மாட்டிக்குவோம்ல? திறக்க மாட்டாங்க. முதலமைச்சரும் போக மாட்டார். விக்ரமாண்டிக்கு மட்டும் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே இந்த உள்ள பிரச்சனை வரும்போது அதிமுகவுக்கும் வார் முட்டிக்கும். முட்டிக்கிற போது அதிமுக வந்து காட்சியில் என்ன பிரச்சனை அதை விஷயம் வெளியிடுவார். இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டாக வந்துடும். ஃபைட்டாக வரும்போது தேர்தலில் வந்து கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக பார்ப்பறோம். மற்றபடி முதலமைச்சர்கள் வந்து விக்ரமாண்டிக்கு போக மாட்டார். உதயநிதியும் வாயை திறக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி சாதனை தமிழக அரசினுடைய 4 ஆண்டு தொடக்கிற சாதனைனா ஆயுதங்கள் கூடி அதிகமானது மிகப்பெரிய சாதனை இல்லையா? குடிகாரன் தமிழ் குடிமகனே குடி, பழைய பாடல் குடிமகனே நீ குடி, நீ குடிச்சி வந்து கல்லீரல் லிவர் கிட்னி எல்லாம் நான் அழிஞ்சு சீக்கிரம் பாட்டு சிக்கிறது இறக்கு. அவன் சிந்திக்கிற அந்த ஆற்றல் வந்து குறையணும். நாட்டை பற்றியும் நாட்டு முன்னேற்றத்தையும் அரசியலை பற்றியும் அரசியல் கட்சியை பற்றி சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கி சராசரியாக ஒரு நாளைக்கு 174,000 பேர் குடிக்கிறான். வாக்காளர் எவ்வளோ ஓட்டு போகிறவன்? 4.5 கோடி 6 கோடி ஓட்டு வந்து போலிங்க. அது 8 கோடி மக்கள், 6.5 கோடி ஓட்டு போதாதுன்னா அதில் சராசரியாக 2.25 கோடி பேர் குடிக்கிறான். டிசைனிங் ஃபேக்ட், 4 கோடி ஓட்டு. இதில் குடிகாரனே அவளை வந்துட்ட போது எப்படி நாடு வந்து மாற்றம் வரும்? சிஸ்டரை வகுத்து வச்சுருக்கா, நீ இப்படியே இரு, எனக்கு ஓட்டு போடு, நான் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும். இதுதான் திரிவிடிய மாடல். மதுவுக்கு எதிரானவன் நான் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் திமுகனுடைய மகளிர் அணி தலைவி திருமதி கனிமொழி அவர்கள். அவங்க இந்த சம்பவத்துக்கு வாய் திறக்கோம்ல இந்த இடத்துக்குமே வரலையே. கள்ளக்குறிச்சி ஒரு வாரத்து சீண்டே வரமாட்டாங்க. இளம் விதவைகள் உருவாகன்னு சொன்னவங்க அவங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்காக சொல்கிறது, வாக்கரசியில் சொல்கிறது. சார், வாக்கரசியில் கட்சி ஒரே கட்சி நடக்குதுன்னா திமுக தாங்க. அது மீது எல்லாம் துணை போன கட்சிகள், மார்க்சிஸ்ட் கட்சி, வலது இடது சேர்ந்து விடுதலை. எங்கள் விடுதலை கட்சிக்காரன் தான் சாராயமே விற்கிறான். ப்ரொடெக்ஷன் பண்ணுற திமுகார அதிமுகனா விற்கிறவன் பிசிஏக்காரன் பாமகக்காரன் அப்புறம் எப்படி சொல்ல நம்ம திருத்த முடியும்? எங்கே இருக்குது? எங்கே நெட்ஒர்க் வருது? இது அப்புறம் இதில் எங்கே மாற்றம் வரும்? ஸோ சாதிக்குறியே இல்லையே.
ஸோ அப்படின்ற போது கனிமொழி அவர்கள் இப்போது தலைமுறையாக இருப்பாங்க. தலைமுறைனா அவங்க அந்த மீடியா கிட்டே மாட்டாமல் ஒரு ஒரு 10-20 நாளைக்கு இந்த மேட்ரு முடிஞ்சு அடுத்து மேட்ரு ஏதாவது வந்துடும். ஏதாவது விஜய் சேதுபதி வந்து ஏதாவது பண்ணிட்டாரு, இல்லை ஜெயம் ரவி வந்து விவாதத்து பண்ணிட்டாரு, அப்படி ஏதாவது ஒரு மேட்ரு ஏதாவது பற்றிக்கிச்சுன்னா பற்றிக்கிச்சுன்றப்போ அப்போ கனிமொழி வந்து அப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு போடுவாங்க. ஸோ தெளிவாக நாடகம், அரசியல் நாடகம் நல்லா நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். அது மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, குடிக்காத மக்கள் குடித்த வரிப்பணத்தை கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கிட்டு இருக்காங்களே, இதுவே ஒரு தவறு அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். ஆமாம், உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, ஏன் வந்து பார்த்து மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கணும், இது வந்து ஓயாது. கள்ளச்சாரம் முழுசும் ஒழிக்க அது காவல்துறை அதிகாரிக்கு நல்லா தெரியும், காவல்துறை காவல் முழு அதிகாரம் கொடுங்க காவல்துறை அதிகாரிக்கு, அவங்க எல்லாமே ஒரே 10 நாளும் மொத்தம் முடிச்சு உள்ள போட்டுறாங்க. அதிகாரத்தை தன் கை வைத்துக்கொண்டால் எப்படி செயல்படும், கள்ளக்காரன் பேரை தான் செய்யும், மது பிரச்சாரத்திலையும் கொலை கொலைகள் அற்புதம் செய்யும், காவல்துறையை ஃப்ரீடமும் கொடுங்க செயல்படட்டும். அது இல்லையே, தான் சொல்கிறத வேலை செய்கிற வேலைக்கார மாதிரி வச்சுட்டா எப்படி வந்து ஆக்டிவாக வேலை செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. இல்லை, இந்த 3 நாட்களில் மட்டும் 876 சாராய வியாபாரிகளை கைது பண்ணியிருக்காங்க, இத்தனை நாட்கள் என்ன விட்டு வச்சிருந்தது காரணம் என்ன? அத்தனை 800 பேரும் அவளுக்கு தெரியும், கடைசி மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு மாதம் மாதம் குறிப்பிட்ட நபர்கள் கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ காவல்துறையர்களுக்கு மாதம் மாதம் கல்லா வந்து பர்சனலாகவே ஒரு ஒரு சில எஸ்ஐக்கு மட்டும் பர்சனலாக 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சில இடத்துல 10 லட்சம் வரையும் பர்சனலாக வரதே இருக்குது, சில இடங்களில் அதிகமான பணங்கள் வர்றது இருக்குது. ஸோ அஃபன்ஸில் உருவாக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இல்லை, சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்காக எல்லோரும் குறை சொல்லக்கூடாது. சில நபர்கள் தேவை அதிகமாக இருப்பதனால், தேவையை வந்து பூர்த்தி கொள்வதனால், அவருடைய சித்தாந்தம் வேறு மாதிரி இருப்பதனால் அவர்கள் அந்த வழியில் ஈடுபடுகிறாங்க, அதுக்காக எல்லா காவல்துறையும் சொல்ல மாட்டேன். சில காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்ள நோக்கத்திற்காகவும் இருக்கிறார்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் இந்த காரணத்திற்காக தான் விஆர்எஸ் வாங்கிட்டு போனார்னு, அதுக்கு மோகன்ராஜ் அவர்கள் இப்போ வீடியோ போட்டிருக்காரு, நான் அந்த காரணத்திற்காக விஆர்எஸ் வாங்கலை, அந்த கள்ளச்சாராயத்தின் காரணத்திற்காக, மகளுடைய மகப்பேர் காரணமாக தான் நான் விஆர்எஸ் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் திடீர்னு இப்போது சொல்கிறாரு, என்ன காரணம்? அது அரசாங்கம் சொல்ல சொல்லியிருப்பாங்க, அதுதான் காரணம், வேற என்ன போயிட்டு. அதெல்லாம் வந்து அரசாங்கம் சொல்ல, ரெண்டு காவல்துறையும் அரசு ஊழியரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டான் பஸ்ஸில், மறுநாள் வந்து நீங்களும் ஒரே துறை நானும் ஒரு துறை, ரெண்டு பேரும் வந்து நமக்குள்ளே வந்து ரொம்ப நல்லவர்கள் வல்லவர்கள், ரெண்டு காக்கி சேர்ந்துச்சா இல்லையா? அது மாதிரி தான் கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை, இது பிரச்சனை இல்லை. இது வீடியோ வைரல் ஆகிறப்போ அதுக்கு முட்டுப்புளி கொடுக்குறதுக்காக அவர் கூப்பிட்டு எப்பா இது மாதிரி பேட்டி ஒன்று கொடுக்கணும், பேட்டி கொடுத்துருவார், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அங்கே விசாரித்த வரைக்கும் இந்த 56 பேர் மரணம் அப்படின்றது இது நிற்க போதா இல்லை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு? அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் 2 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க திமுக உதயசூரியன் தான் காரணம். இல்லை, இதில் பல திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்களே திமுக, அடுத்தடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த நிவாரணத் தொகை வீடு அதுன்னு அதிகமாக அடுத்தடுத்து நிவாரணங்கள் அறிவிச்சிட்டே வராங்களே. அப்படி ஆனதானங்க சார் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பாக விஷயம், அரசு ஆளுங்கட்சி அப்படின் போது இதை வந்து இது டெக்னிக் பாலிடிக்ஸ் வரணும் இல்லை, அது அரசியல் இல்லை. சரியான முறையில் அதிமுக எதிர்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா? இதை ஒரு எதிர்கட்சி அவங்க அரசியல் லாபம் பெறுவதற்காக எதிர்கொள்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதிமுக காரனே காய்ச்சிருக்காங்க, அதாங்க பிரச்சனை. அதாவது கதை சொல்கிறேன், கல்வராயன் மலையில் ரெண்டு பேரும் கலவன்கள் கல்வர்கள், அதிமுக திமுக ரெண்டு பேரும் கல்வர்கள். திராவிடக்கு கல்வராயன் மலையின் கலாச்சாரத்தை ஊக்குவித்த ஆணி பேர் இவங்க தான். ஸோ இவங்களும் உத்தமல்ல, அவனும் உத்தமல்ல, ரெண்டு என்னென்னு எடப்பாடி அதை தப்பிச்சுக்கிட்டார், அவர் ஆட்சியிலேயே வந்து இறந்துருக்காங்க, அப்போ ஸ்டாலின் அவர்களும் குரல் கொடுத்துருக்காங்க, அது எங்கள் ஆட்சி கலைன்னு சொன்னாங்க, அதே செய்கிறாங்க. இட்ஸ் ட்ராமா ஆஃப் தி பாலிடிக்ஸ் ஓடைய ரெண்டு பேரும் நல்லா தெரியும். அங்கே களத்தில் வந்து ரெண்டு பேரும் ரெண்டு கலவாணிகள், ரெண்டு பேருடைய ஆதிக்கத்தெல்லாம் சாராயம் பெரிய லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க, கள்ளச்சார லாபி. இதுக்கு கல்லூரி மாணவர்கள் உடந்தை, கல்லூரி மாணவர்களும் குடிச்சு சமுதாயம் வீணா போகிறது, அதற்கு திரிபிடிய மடல் சான்று. சார், இப்போ திராவிடம் தான் அந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்குது அப்படின்றீங்க, இதற்கு மாற்றாக மக்கள் எதை போய் நோக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து கலாச்சாரத்தை அழைத்து மதுவை ஒழித்து திராவிடக்கள் ஒழிந்தால் இங்கே மாற்றம் வரும், இல்லைனா வராது. திராவிடம் என்பது அதிமுக திமுக ரெண்டு கட்சி தான், இல்லைன்னா இந்த கலாச்சாரம் தொடரும், இப்போ ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கலாச்சாரம் சமூகத்தில் பரவும், அதில் எந்த மாற்றம் இல்லை. இது வந்து ஒன்றே உடைய பெரிய நெட்ஒர்க்கு அழிக்க அவ்வளோ சாதனம் அழிக்க முடியாது, அப்படி அழிக்கிறேன்னா திராவிடங்கள் அழியணும் தான் அழிக்கணும் கலாச்சாரம். இல்லைன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 2020 வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் 20 பேர் இருந்தாங்க, அதை விட்டுருங்க. 2021 முதலமைச்சர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இருந்துக்குதுங்க. ஸோ அப்படின்னா வந்து இதை கட்டுப்படுத்தலை, கட்டுப்படுத்த முடியாதுல்ல, முடியலல்ல, அப்படின்னா என்ன ஃபெயிலியர் இல்லை இதில்? ஸோ இதில் ஃபெயிலர்னா இது மட்டும் இல்லை, கஞ்சா குக்கைன்னு எராயின்னு எல்லா விதமான போதைப் பொருட்கள் உற்பத்தியும் தமிழகத்துக்கு உட்காந்து அத்தனையும் கிடைக்குது, அத்தனையும் தவறிவிட்டது, அரசு கட்டுப்பாடு மீறிச்சுங்க, இதாங்க ஃபேக்ட். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காவல்துறை கையை கட்டுப்பட்டதனால் இன்றைக்கு சமூகத்தில் சீர்கேடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், எராயின் இருக்கிறான், என்ன என்ன வகையில் போதைகளை உட்படுத்தி பொழுதை கழிக்கணுமோ அத்தனை விஷயம் ஆரம்பத்தில் சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது, அஃபன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான சட்டத்திற்கு வரலன்னா அந்த சமுதாயத்தை தீர்ப்படுத்தவே முடியாது.
இந்த சமூகத்தை சீர்படுத்தினா சட்ட ஒழுங்கை ஒழுங்கு கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறைகளுடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்கினால் அவர்களுக்கு வழி நடத்தினால் நிச்சயமாக சாதி உண்டு, இல்லைனா சாதி உரே இல்லை, கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாது. இல்லை இந்த விஷயம் உதயசூரியன் அவர்கள் நிற்க போதா இல்லை ஏவா வேலு செஞ்சு மஸ்தான் அவர்களுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சி எல்லாம் அமைக்கிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதிகாரம் கையில் இருக்கிறது, அதனால் அமைக்கிடுவாங்க, ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. நன்றி.